பாகட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, கோலன் கேன்சரை பற்றி பார்க்கலாம். அந்த கோலன் கேன்சர் பார்த்திங்கனாக்கா, குடல் பகுதியில், சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் போன்ற பகுதிகளில் வந்து அந்த கேன்சர் உற்பத்தியாகும். அதை வந்து எந்த பரிசோதனையில் நம்ம பார்க்கலாம்னாக்கா, எண்டோஸ்கோபி அல்லது கோலனோஸ்கோபி அந்த மாதிரியான பரிசோதனையில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆரம்ப அறிகுறின்னு பார்த்திங்கனாக்கா, கடுமையான வயிற்று வலி, கடினமான ஜீரண கோளாறு, மலம் சம்பந்தமான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இல்லாட்டி மலம் வந்து தன்னை அறியாமையே பிரிஞ்சுக்கிட்டே போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, இதெல்லாம் வந்து அதுக்கான அறிகுறி. ஃபோர்த்து ஸ்டேஜில் கேன்சரில் குணமானவங்களோட வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உள்ளே போய் பார்த்துங்க. புற்றுநோய் குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு தவறான விஷயத்தை விட்டு எளிமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றது தான், அதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. யார் யாருக்கெல்லாம் கோலன் கேன்சர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க வந்து ஸ்கேன் மட்டும் எடுங்க, தயவுசெய்து பயோப்சி மட்டும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோலன் கேன்சர் உள்ள உணவு இது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உணவுகளில் பார்த்திங்கனாக்கா, அசைவ உணவுகளை மேக்சிமம் தவிர்த்துடுங்க. அதற்கு மாற்றாக எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளுக்கு வந்துடுங்க. கீரை உணவுகளை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, கீரைகளை உணவாக எடுத்துக்காமல் கீரைகள்லேருந்து ஜூஸ் எடுத்து அது சூப்பாகவோ இல்லை ஜூஸாகவோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. திருபலா பொடி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் இருக்குது, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காயின்னு சொல்லிட்டு அந்த கலவையை வந்து காலையில் ஒரு ஸ்பூன், மாலையில் ஒரு ஸ்பூன், எது போன சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மலமோட தாக்கம் அழுத்தம் அதிகரிக்காமல் அழகாக உடம்பை விட்டு நல்லா வெளியே போகும். இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்க. கிருணி பழம்னு சொல்லிட்டு குளிர்ச்சியான பழங்கள் இருக்குது, அந்த கிருணி பழத்தை அதிகமாக உணவில் சேர்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, மலதோஷம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க, அந்த பரங்கிக்காயை வந்து நாட்டு சர்க்கரை இல்லாட்டி பனை வெல்லம் போட்டு கலந்து நல்லா லேகியம் மாதிரியோ இல்லை அல்வா மாதிரியோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த உஷ்ணநிலை வந்து அங்கே கம்மியாகும். இந்த மாதிரியான பல விதமான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குடல் புற்றுநோயை வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணணுன்னாக்கா, நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு அந்த நாட்டு மருந்து கடையில் வந்து நீர்முள்ளி சம்பளமும், அடுத்தது பார்த்திங்கனாக்கா நத்தைச்சூரி இருக்கும், இது ரெண்டுத்தையும் வந்து காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி சுத்தமான பசுமுதல கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப கால கோலன் கேன்சர் குணமாகும். சொன்னதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.